ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் நீட் ஜோன். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் பேசிக்கான ஒரு விஷயம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் நீட் குவாலிஃபைங் மார்க் அண்ட் பர்சன்டைல். நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் பாஸ் ஆகலாம், அண்ட் கேட்டகரி வைஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ at the end NEET 2026 கான குவாலிஃபைங் மார்க், பாஸ் மார்க் நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் டீடைல்டா பார்க்க போறோம். So first, what is qualifying mark? குவாலிஃபைங் மார்க்னா என்ன மேம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போர்டு எக்ஸாமில் அவுட் ஆஃப் 100 35 எடுத்தாலே நம்ம பாஸ் மார்க்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கும் ஒரு பாஸ் மார்க் இருக்குது. அந்த மார்க் நம்ம எடுத்தால் மட்டும்தான் வி ஆர் எலிஜிபிள் டு கெட் அட்மிஷன் இன் போத் கவர்மெண்ட் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த குவாலிஃபைங் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு சீட் கிடைக்கும். பிகாஸ் நீட் அப்படின்றது என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ரைட்? ஸோ அந்த மார்க் நம்ம அட்டைன் பண்ணியிருந்தா தான் வி ஆர் எலிஜிபிள் டு கெட் அட்மிஷன். அப்போ அந்த குவாலிஃபைங் மார்க் என்னன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் நாட் ஃபிக்ஸட். நம்ம 100 35 எடுத்தா பாஸ்ன்னு ஃபிக்ஸானா சொல்றோம் இல்லையா, அப்படி கிடையாது. இந்த குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது ஒரு ஒரு இயரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் பர்சன்டைல். பர்சன்டைலா? பர்சன்டேஜ்னா எனக்கு என்னன்னு தெரியும் மேம். அது என்ன பர்சன்டைல், இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், பர்சன்டேஜ்னா என்ன? பர்சன்டேஜ் அப்படின்றது நத்திங் பட் உங்கள் ஸ்கோர் தட் இஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் 100 நீங்கள் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 80 டிவைடட் பை 100 × 100, இதுதான் பர்சன்டேஜ். 100 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 80%, இதுதான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பர்சன்டைல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? தட் இஸ் டோட்டல் கேண்டிடேட்ஸ் மைனஸ் யுவர் ரேங்க். டோட்டல் கேண்டிடேட், மொத்தமாக எத்தனை பேர் நீட் எக்ஸாமை எழுதுகிறாங்க, ஸோ அந்த டோட்டல் கேண்டிடேட்டோட உங்கள் ரேங்கை மைனஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மைனஸ் பண்ணி அகைன் டோட்டல் கேண்டிடேட்ஸால் டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் உங்கள் பர்சன்டைல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயர் நீட் 2026 2 lakh பீப்புள் எழுத போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ டோட்டல் கேண்டிடேட் வந்துட்டு 2 lakh பீப்புள் இருக்காங்க. அண்ட் உங்கள் ரேங்க், நீங்கள் வந்துட்டு 50,000 ஆஃப் ரேங்க்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 50,000. ஸோ 50,000 ஆஃப் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா டோட்டல் கேண்டிடேட்டோட உங்கள் ரேங்கை மைனஸ் பண்ணி அகைன் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸோட டிவைட் பண்ணணும், அண்ட் தென் இன்டூ 100. ஸோ இதோட மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1,50,000 கிட்ட வருமா? அண்ட் தென் டிவைடட் பை 2 lakh × 100. ஸோ அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 75% வரும். ஸோ இந்த 75 அப்படின்றது தான் உங்கள் பர்சன்டைல். இந்த பர்சன்டைல் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஒரு ஒரு வருஷமும் எவ்வளோ பசங்க எழுதுறாங்க, அண்ட் நீங்கள் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கம்மியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம பர்சன்டைல் ஒரு ஒரு இயரும் கேல்குலேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியும் பர்சன்டைல் கேல்குலேட் பண்ணலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கோர். இதுக்கு முன்னாடி நம்ம ரேங்க் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்க ஸ்கோர் வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாப்போமா? தட் இஸ் பெர்சன்டைல் ஈக்குவல் டு யுவர் ஸ்கோர். நீங்க எவ்வளவு நீட்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க டிவைடட் பை டாப்பர் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் மார்க் ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா நீட்டில், அவங்களோட ஸ்கோர் இன்ட்டு 100. இதுதான் இன்னொரு மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் பர்சன்டைல் யூசிங் யுவர் ஸ்கோர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நீட் ஸ்கோர் 600 அப்படின்னா 600 டிவைடட் பை டாப்பர் ஸ்கோர். இந்த இயர் நீட்டோட டாப்பர் ஸ்கோர் என்ன? நீங்கள் எழுதியிருக்கும் போது யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க அப்படின்றத டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், 710 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா 600 டிவைடட் பை 710 × 100 அரௌண்ட் 85 கிட்ட வருமா? ஸோ இந்த 85 அப்படின்றது தான் உங்க பர்சன்டைல். ஓகே, கிளியர், ரைட்? இந்த பர்சன்டைல் கேட்டகரி வைஸும் மாறும். ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளோ குவாலிஃபைங் மார்க் அண்ட் எவ்வளோ பர்சன்டைல் அப்படின்றத பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட், இந்த கேட்டகரியில யூஆர் அப்படின்றது இட் இஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அன்ரிசர்வ் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி சொல்றோம்ல, அதுதான் யூஆர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யூஆர் பிடபிள்யூடி அப்படின்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அன்ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி ஏதாவது பர்சன்க்கு டிசபிலிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா தே கம் அண்டர் யூஆர் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அண்ட் தென் இடபிள்யூஎஸ் அப்படின்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அண்ட் தென் ஓபிசி அப்படின்றது அதர் பேக்வர்ட் கிளாஸ். இந்த ஓபிசியில தான் பிசி அண்ட் தென் எம்பிசி அண்ட் தென் பிசிஎம்.
இந்த மூணு பேருமே இந்த ஓபிசி கேட்டகரியில தான் வருவாங்க. ஓகே, அண்ட் தென் எஸ்சி எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் தென் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பர்சன்டைல் அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக எவ்வளோ பாஸ் மார்க் இருக்குன்னு பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் அண்டர்சர்வ் கேட்டகரிக்கு 50% தான் பாஸ் மார்க். பர்சன்டைல் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பர்சன்டைல் கேல்குலேட் பண்ணி 50% நீங்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் அட்மிஷன் இன் அண்டர்சர்வ் கேட்டகரி. ஓகே, அதே மாதிரி அண்டர்சர்வ் பிடபிள்யூடிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 45%. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் இட் இஸ் 45%. அண்ட் தென் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கு இல்லையா, இது மூணுத்துக்குமே 40% எடுத்திருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் த கவுன்சிலிங். ஓகே, ஸோ இப்போ 2021ல் எவ்வளோ, 2022, 2023, 2024 அண்ட் 2025 இந்த ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ பாஸ் மார்க் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் 2021ல் அண்டர்சர்வ் கேட்டகரிக்கு எவ்வளோ பாஸ் மார்க்னு பார்த்தோம்னா 138, அண்ட் தென் 22ல் பார்த்தோம்னா தட் இஸ் 117, அண்ட் தென் 2023ல் 137, அண்ட் தென் 2024ல் 162 ஆயிருக்கு, அண்ட் தென் 2025ல் 144. இந்த குவாலிஃபைங் மார்க் ஃபிக்ஸடா இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஒரு இயரும் இட் சேஞ்சஸ், அதே மாதிரிதான் ஒரு ஒரு இயரும் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் தென் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூ கேட்டகரிக்கு எவ்வளோ பாஸ் மார்க்னு பார்ப்போமா. 2021ல் 122 எடுத்தாலே பாஸ் மார்க் அப்படின்றதுதா. 2022ல் எவ்வளோனா 105 குறைஞ்சிருக்கு, 105 எடுத்திருந்தாலே நீங்கள் பாஸ். அண்ட் 2023ல் அகெயின் இட் இஸ் இன்க்ரீஸ்ட், 121 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2024ல் பார்த்தோம்னா 144 ஆயிடுச்சு. அண்ட் 2025ல் இட் பிகம் 127. ஓகே, அண்ட் ஃபார் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 2021ல் எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 122, அண்ட் 2022க்கு 105 இருந்திருக்கு, அண்ட் 2023க்கு 121, அண்ட் தென் 2024க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு தட் இஸ் 144, அண்ட் 2025க்கு இட் பிகம் லிட்டில் லோவர் தென் 2024 தட் இஸ் 127. This is for economically weaker section, okay? And then OBC, SC, ST. இது மூணுத்துக்குமே ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் மோர் ஆர் லெஸ் சிமிலர் மார்க்ஸ் தான் இருக்கும் பாஸ் மார்க். ஸோ 2021க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு கேட்டகரிக்குமே 108 எடுத்தா பாஸ் மார்க்ன்றது. அண்ட் 2022க்கு லக்கிலி 93 மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க் அப்படின்றது. அண்ட் தென் 2023க்கு என்னன்னு பார்த்தோம்னா 107 மார்க் எடுத்தா தான் பாஸ் மார்க். அண்ட் 2024ல் கிராஜுவலாக எல்லாருக்குமே குவாலிஃபைங் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கும் 127 மார்க் எடுத்தால் தான் பாஸ் மார்க். அண்ட் 2025க்கு 113 தட் இஸ் 113 மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க். சோ இந்த குவாலிஃபைங் மார்க் எதை பேஸ் பண்ணி மேம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், க்வெஸ்சன் பேப்பர் டஃபா இருந்தது அப்படின்னா உங்களோட குவாலிஃபைங் மார்க் பாஸ் மார்க் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குவாலிஃபைங் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, 2024ல தான் எல்லாத்தோட பாஸ் மார்க்கும் ஹையஸ்டா இருக்கு. சோ அப்படின்னா அந்த இயர் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்பவே ஈஸியா இருந்தது, அதனால தான் அதோட குவாலிஃபைங் மார்க் எல்லாமே இன்க்ரீஸ்டா இருக்கு. அதே மாதிரி 2022ல பார்த்தோம்னா இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்கு இல்லையா குவாலிஃபைங் மார்க். அப்போ 2022ல தான் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கு கம்பேரிட்டிவ் டு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். சோ க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்றது ஒரு வகையில ஹாப்பியா இருந்தாலும் ஆப்வியஸ்லி காம்படிஷன் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ இந்த குவாலிஃபைங் மார்க்கும் சரி, அண்ட் ஆல்சோ காலேஜ் வைஸ் கட் ஆஃப் இருக்கும், ஒரு ஒரு காலேஜுக்கும் பர்டிகுலர் மார்க் ரேஞ்சில் இருந்தால் தான் நமக்கு சீட் கிடைக்கும் இல்லையா, அது ரெண்டுமே க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் அந்த இயர் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பசங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் மாறும். ஓகே, இப்போ நம்ம நீட் 2026க்கான குவாலிஃபைங் மார்க் அண்ட் பர்சன்டைல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பசங்க எக்ஸாம் எழுதுறாங்கன்னு பொறுத்து தான் வி வில் டிசைட். பட் ஆவரேஜாக லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தோம்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் அரௌண்ட் 140 to 150 ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரி. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு நம்ம 140 150 குவாலிஃபைங் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார் ஓபிசி எஸ்சி எஸ்டி இது மூணுத்துக்குமே பெருசா சேஞ்சஸ் இருக்காது இல்லையா. ஸோ இட் மைட் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் 110 to 120. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம நீட் 2026க்கான குவாலிஃபைங் மார்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ், லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட அனலைசேஷனை வச்சு இதை சொல்கிறோம். பட் ரிமம்பர் பசங்களா, குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது ஜஸ்ட் அ பாஸ் மார்க் டு கெட் இன் டு கவுன்சிலிங். பட் வி ஆர் எய்மிங்
ஹோப்பிங் ஃபார் பிகர் ரைட். நம்மளோட டார்கெட்டே கவர்மெண்ட் காலேஜஸ் தானே. ஸோ வி ஹாவ் டு ஸ்கோர் மச் ஹையர், 500 எபோ 600 எபோ தான் நம்ம டார்கெட்டாகவே இருக்கணும். ஸோ கீப் ரிவைசிங் என்சிஆர்டி, ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், மாக் டெஸ்ட் ஆஸ் மெனி அஸ் பாசிபிள். அண்ட் இந்த பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனலுக்கு போயிடும். இந்த மாதிரி வீடியோஸில் வரக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே நான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் நீட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் இட் வித் யுவர் நீட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் வாட் இஸ் யுவர் டார்கெட் ஸ்கோர் ஃபார் நீட் 2026. இதுதான் மேம் என்னோட டார்கெட் ஸ்கோர், நான் நீட் 2026 இந்த மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ற உங்க டார்கெட்டையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் ஃப்ரீ கிளாஸஸ், என்னால் என்சிஆர்டி புக்கை சுத்தமாக படிக்கவே முடியல மேம், பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கிளாஸஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஒரு சாப்டரையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்ஸ் ஃபார்மெட்டில் 3.4 points அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் ஆல் அவர் வீடியோஸ். அண்ட் ஃபார் மார்க் டெஸ்ட், ப்ராக்டிஸ் கொஸ்டின்க்கு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே டெய்லி ஒரு எம்சிக்யூ போடுறோம். ஸோ ஒரு ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், ஒரு ஒரு டாபிக்ல எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம் நீ 2026 அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், அது எல்லாத்தையும் ஆன் டெய்லி பேசிஸ்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ்க்கு சால்வ் தம் அண்ட் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் அஸ். சி யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.